வணக்கம். உதயனின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் சுதர்ஷினி முத்துலிங்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். வீட்டை உடைத்து களவாடிய மூவர் கைது. காலாவதியான கண்ணீர் புகை பிரயோகம் எழுந்துள்ள புதிய குற்றச்சாட்டு. ஜனாதிபதிக்கு பித்து பிடித்துள்ளது, சபையில் வாசுதேவ எம்பி கருத்து. காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி கைது. வீட்டை உடைத்து வீட்டு தளபாட பொருட்களை களவாடிய மூவரை சாவகச்சேரி போலீசார் கைது செய்துள்ளார்கள். இணுவில் பகுதியில் வைத்து சந்தேக நபர்களை நேற்றைய தினம் கைது செய்ததாக சாவகச்சேரி போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி கெரடாவில் பகுதியில் வீடொன்றை உடைத்து அங்கிருந்த வீட்டு தளபாட பொருட்கள் கடந்த மாதம் களவாடப்பட்டிருந்தன. அதனையடுத்து வீட்டு உரிமையாளரினால் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த சாவகச்சேரி போலீசார் இணுவில் பகுதியில் வீடொன்றில் தங்கியிருந்த மூவரை கைது செய்துள்ளதோடு களவாடிய பொருட்களையும் மீட்டுள்ளார்கள். கைதானவர்கள் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றார்கள். மாணவர்களின் போராட்டத்தின் போது காலாவதியான கண்ணீர் புகை பிரயோகிக்கப்பட்டிருப்பின் அது தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்கு தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே சம்பிக்க ரணவக்கு இந்த விடயங்களினை தெரிவித்திருக்கின்றார். இதன் பொழுது அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஜனநாயக போராட்டங்களை வன்முறைகள் ஊடாக முடக்குவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கக்கூடாது. பல்கலைக்கழக நிர்வாகத்தின் அனுமதியின்றி பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்த போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும், ராணுவத்தினரை கொண்டு முடக்கும் அளவிற்கு அங்கு எவ்வித வன்முறைகளும் இடம்பெறவில்லை. கடந்த பல வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறான வன்முறைகளால் நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்டதை போன்ற நிலைமை மீண்டும் ஏற்பட்டுவிட இடமளித்துவிட வேண்டாம். அரசாங்கத்தை நாம் இவ்வாறு கேட்டுக் கொள்கின்றோம். 1971 ஏற்பட்ட நூற்றுக்கணக்கான உயிர்களை காவு கொண்ட கலவரம் போன்ற சூழலை ஏற்படுத்திவிடும் எனவும் அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளார். அத்துடன் மாணவர்கள் வன்முறையை நோக்கி செல்வதை தடுக்கும் பொறுப்பு பெற்றோருக்கும் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்களுக்கும் உண்டு எனவும் சம்பிக்க ரணவக்கு மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொருளாதாரத்தை மேம்படுத்திவிட்டோம் என ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் எனவும், அவ்வாறாயின் ஜனாதிபதிக்கு பித்து பிடித்துள்ளது என கருதி அவருக்கு எதிராக குற்றப்பிரேரணை கொண்டுவர வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்காரோ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய அமர்வில் உரையாற்றிய வாசுதேவ நாணயக்காரோ சர்வதேச நாணய நிதியம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் எதிராக உள்ளது என்றும் தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதானால் பொருளாதார பாதிப்பிலிருந்து மீள முடியும் என குறிப்பிடும் ஜனாதிபதி உட்பட அரசாங்கம் நாணய நிதியத்தின் கடும் நிபந்தனைகளை அமல்படுத்துவதனால் ஏற்படும் விளைவுகள் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு குறிப்பிடாமல் இருப்பது பிரதான குறைபாடாக காணப்படுகின்றது எனவும் தெரிவித்துள்ளார். நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொண்ட நாடுகள் இன்றும் பொருளாதார பாதிப்பிலிருந்து மீள முடியாத நிலை காணப்படுகின்றன. மொத்த சனத்தொகையில் பெரும்பாலானோர் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொருளாதாரத்தை மேம்படுத்திவிட்டோம் என ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் எனவும், அவ்வாறாயின் அவருக்கு பித்து பிடித்துள்ளது என கருதி ஜனாதிபதிக்கு எதிராக குற்றப்பிரேரணை கொண்டுவர வேண்டும் எனவும் வாசுதேவ நாணயக்காரோ தெரிவித்திருக்கின்றார். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி காசிப்பிள்ளை ஜெயவனிதா வவுனியா போலீசாரினால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் உண்மை நிலையை வலியுறுத்துமாறு கோரி அவர்கள் போராட்டம் மேற்கொண்டு வரும் கொட்டகைக்கு சட்டவிரோதமான முறையில் மின்சாரத்தை பெற்றனர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குறித்த விடயம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த குறித்த சங்கத்தின் செயலாளர், நாம் கடந்த 2210 நாட்களாக குறித்த கொட்டகையிலேயே போராடி வருகிறோம்.
குற்றம். அந்த கொட்டகை பகுதியில் இருந்த மின்சார தூணிலிருந்து வீதி மின்விளக்கு ஒன்று பொருத்தப்பட்டிருந்தது. அதிலிருந்து அமக்கான மின்சாரம் மின்சார சபையால் வழங்கப்பட்டிருந்தது. வடமாகாண சபை செயற்பாட்டில் இருக்கும் பொழுது அது வழங்கப்பட்டிருந்தது. அதில் பழுதுகள் ஏற்பட்ட போதும் கூட இலங்கை மின்சார சபையினை சேர்ந்தவர்கள் வருகை தந்து அதனை சீரமைத்தும் தந்திருந்தார்கள். இந்நிலையில் தற்பொழுது கைது செய்துள்ளமையை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் சட்டவிரோதமாக மின்சாரத்தை பெறவில்லை. எமது போராட்டத்தினை திசை திருப்புவதற்காகவே இவ்வாறான சட்டங்கள் பிரயோகிக்கப்படுகின்றது என்றார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவின் தேர்தல் பிரச்சார துண்டு பிரசுரத்தில் தனது மகள் உள்ளதாக கூறிய பெண்ணான காசிப்பிள்ளை ஜெயவனிதாவே இவ்வாறு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.